வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் 2018 கொஸ்டின் பேப்பரில் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்ன்றதுனால டோட்டல் மார்க் வந்து நம்மளுக்கு 4 மார்க் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் இருந்தது அது நியூமெரிக்கல் டைப்பை தான் கேட்டிருந்தாங்க. என்ன டாபிக் கேட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேடார்லேருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துருவோம். பல்ஸ்டு ரேடார் ஆப்ரேட்டிங் அட் 3 GHz ஹேவிங் பல்ஸ் வித் ஆஃப் 2 மைக்ரோசெகண்ட் ரிசீவ்ஸ் அண்ட் எக்கோ ஃப்ரம் டார்கெட் 10 மைக்ரோசெகண்ட் ஆஃப்டர் சென்டிங் த சிக்னல் த அப்ராக்சிமேட் ரேஞ்ச் ஆஃப் த டார்கெட் இஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு சில டேட்டாஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் ஆஃப் த டார்கெட் கேட்டுறாங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் த டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேடார் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிடி டிவைட் பை 2. ஏன்னா எக்கோ ரிசீவ் ஆகிட்டு வரதுன்னா சொல்கிறாங்க, அதனால் வந்து சிடி டிவைட் பை 2 வரும். சி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 3 × 10⁸ ms. டைம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ரிசீவ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோசெகண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து டியோட வேல்யூ 10 × 10⁻⁶ வரும், டிவைட் பை 2 வரும். சரிங்களா, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கூடிய பார்த்தீங்கன்னா 1500 m வரும். அதாவது இந்த 10⁸ × 10⁻⁶ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய பார்த்தீங்கன்னா 10⁻² வரும். ஸோ 3 × 10⁷ டிவைட் பை 2 வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3000 வரும். 3000 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1500. ரேஞ்ச் ஆஃப் த டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ரேஞ்ச் ஆஃப் த டார்கெட் பார்த்தீங்கன்னா 1500 m. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா, இந்த ரேஞ்ச் ஃபார்முலா தெரிஞ்சதுனா போதும் நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.